ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பிரித்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். அந்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குணம். பெருங்குணம் அந்த சொல்ல தான் நாம் இன்றைக்கி எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பெருங்குணம் அந்த சொல்லில் வந்து ஒரு மை அப்படிங்கிற ஒரு எழுத்து மறைந்து வரும். அந்த பெரு அப்படிங்கிற எழுத்தோட மை அப்படிங்கிற ஒரு ஈற்றெழுத்து வந்து சேர்ந்து பெருமை அப்படின்னு நமக்கு பிரிக்கும் பொழுது நிலைமொழி வரும். அப்போது பெருமை அப்படிங்கிற நிலைமொழி நமக்கு கிடைக்கும் கூட்டல். அந்த குணம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நமக்கு வர முடியா குணம் அப்படின்னே நமக்கு கிடைக்கும். அப்போ பெருமை கூட்டல் குணம். அப்போ பார்த்தீங்கன்னா பெருங்குணம், பெருமை கூட்டல் குணம். சரி நண்பர்களே, மீண்டும் நாம் மற்றும் ஒரு எளிமையான பிரித்தெழுதிகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.